அன்புக்குரிய குருநாதர் அவர்களுடைய பணிவான வணக்கம். அவருடைய ஓம் திரைப்படத்திற்கு, திரைப்பட விழாவுக்கு வருகை தந்திருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அவர் படத்தை பற்றி மற்றவங்கள்லாம் பேசலாம், நான் பேச முடியாது, நான் அசிஸ்டன்ட்டு தான், இன்னும் அசிஸ்டன்ட்டு தான். அதனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லலாம், ஒரு பொண்ணு, ஒரு கேமரா, அது மட்டும் இருந்தால் போதும் அவருக்கு. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சலிக்காமல் இதே மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்காரு. இல்லை, அந்த ரசனைங்கிறது ஒன்று வேணும். நானும் ரசிச்சிருக்கிறேன், நானும் நிறைய அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் டயர்ட் ஆகிட்டேன், அவர் டயர்டே ஆக மாட்டாங்க. ஸோ அவருடைய ஸ்பெஷாலிட்டி அது. ஏன்னா முதல் 16 வயது இல்லை, ஃபஸ்ட்டு ஷார்ட்டு ஸ்ரீதேவிக்கு சொல்லி கொடுக்காரு பாட்டு. உடனே வந்து அப்படி என்ஜாய் அப்படின்னு ஆக்ஷன் பண்ணார். எனக்கு ஒரே ஷாக்காக இருந்தது, என்னடா அது பொம்பளைக்கு இவர் பொம்பளமாக நடிச்சு காமிக்கிறார் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அந்த பாட்டு போகிற இவரே தான் நடித்து, இதே மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு எல்லா ஆக்ஷனும் ஸ்ரீதேவிக்கு இவர் தான் பொம்பளை மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்து அந்த பாட்டு எடுத்தார். நான் அப்போ தான் அசந்துட்டேன், என்ன கொஞ்சம் கூட சங்கோஜமே இல்லாமல் கூச்சப்படாமல் ஒரு டைரக்டராக இத்தனை பேர்த்துக்கு முன்னாலும் இப்படி பண்ணாரே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து இது பண்ணேன். அதே மாதிரி முதல் படம் எல்லாத்துக்குமே ஒரு ஹீரோ அப்படின்னா ஒரு சின்ன இது இருக்கும், ஏன்னா அவருக்கு முதல் படம். கமலஹாசன் 2வது நாளோ 3வது நாளோ லேட்டு வரல. யோ வந்தால் நாங்கள் ஆத்தங்கரையில் இருக்கிறேன், வந்து அங்கே வரட்டும், எனக்கு பயம் சார். கோச் ரிகிஸ்ட்டு போயிட்டா ஹீரோ, எனது கவலையே படல. அவர் போய் ஆத்தங்கரையில் படுத்துட்டார், என்ன எவனா வந்து எழுப்புனேன்னு பாரு, வரட்டும், வந்ததுக்கப்புறம் வரட்டும் என்கிட்ட உண்மையிலேயே நான் பயந்துக்கிட்டேன். அப்புறம் கமல் வந்துன்னு இப்படி பார்க்குறாரு, எங்கே சார் அவர் ஆத்தங்கரையில் அங்கே அப்படியா அப்படின்ட்டு சொல்லுங்கள். இல்லை இல்லை, நானே போகிறேன், எந்த அண்ணன் வாங்கன்னா அப்புறம் நானும் கூடவே போனேன். அப்புறம் போனோடனே சாரி பாரதி அப்படின்னா அப்படின்னு சொல்லி திரும்பிட்டு அதுக்கப்புறம் சொன்னார், எனக்கு முதல் படம் கரெக்டு, ஆனால் காலையில் இத்தனை மணிக்கு என்ன இத்தனை மணிக்கு எடுக்கணும், இப்படி பண்ணால் எப்படி, அதனால் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்புறம் அவர் உண்மையிலே ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வச்சுக்காதீங்க, நான் நீங்கள் மூட் அவுட் ஆனால் நீங்கள் எடுக்கிறது அது டிஸ்டர்ப் ஆகிடும், அதனால் ரொம்ப சாரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி இழுத்துருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு படத்தில் அவ்வளோ கட்ஸ் இருக்குமா எல்லாத்துக்கும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி நான் வந்து அவர் கூட 2-3 கண்டத்தில் தப்பிச்சிட்டேன். ஆமாம், ஒரு தடவை 16 வயதுல டைமில் வந்து காலங்கத்தில் வந்துன்னு எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணேன், நான் எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவேன். அதே மாதிரி அவர் தூங்கினதுக்கப்புறம் தான் நான் போய் தூங்குவேன். அதே மாதிரி அவருக்கு முன்னால் நான் எழுந்திரிச்சு வந்து எல்லாமே ரெடி பண்ணிக்குவேன். காலையில் அவர் வந்தாங்கிறது கூட நான் போய் எல்லாமே ஸ்ரீதேவிக்கு இந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். வந்தார், உள்ளே போனார், விஷ் பண்ணால் உள்ளே போனார், விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தார். ஏ இங்கே வாயா அப்படின்னு என்னை பிடிச்சி கச்சா அமைச்சான் கண்டமே நிக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அப்படியாக்கு இப்படியாக்குன்னு எல்லாம் பேசினோடனே எனக்கு ஒரே ஷாக்கு. ஸ்ரீதேவி இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இங்கே இருக்காங்க, என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல, என்ன இப்படி திட்டி போட்டார் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அழுகழுகையே வந்தது. அப்புறம் ஒரு பேப்பர் பேனாக எடுத்து என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் இப்படி யாருக்கிட்டையும் திட்டு வாங்கினதில்லை, எனக்கு ரொம்ப அதனால் எனக்கு மறுபடி எப்படி வேலை பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல, என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி அப்படின்னு லெட்டர் எழுதி பேடுகளெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்கிரிப்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு கல்லெல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். அங்கேருந்து நடந்து கொள்ளேகாலுக்கு வரணும்னு சொன்னோம்னா ரொம்ப தூரம் ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்து வந்து அதுக்கப்புறம் பஸ்ஸை பிடிக்கணும். இவர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆளை பார்த்துருக்காரு, காண பாலகுஜி எங்கே அவன் ராஜன் அப்படின்னா, இங்கே தான் சார் இருந்தார், பாருங்கள் பாருங்கன்னா அப்புறம் பார்த்தா ஆளை காணும் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் ஒரு சரி நான் அதுக்குள்ளே நேராக கொள்ளேகாலுக்கு பஸ்ஸை பிடிச்சி வந்து ஊருக்கு போகிறதுக்கு சென்டிமீட்டர்லி 100 ருபீஸ்ன்னு சொல்லி வீட்டுக்கெல்லாம் டெலிகிராம் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். அப்புறம் உடனே சாயங்காலம் பாலபுரனை வந்து புடிச்சு திட்டினார், என்னையா நீ பாட்டு இப்படி வந்துட்டேன்னு. இல்லைண்ணே நான் இப்படி யாரும் திட்டே வாங்கல, உனக்கு தெரியாதையா, உன்னை திட்டலை அவர்
இல்லை நான் என்னத்தான் திட்டினா நல்லா தெரியும். ஏய் உனக்கு தெரியாது, உன்னை திட்டலையா? ப்ரொடியூசரை திட்ட முடியாது, ப்ரொடக்ஷன் இருக்கிறவங்க திட்ட முடியாது, யாரையும் திட்ட முடியாதுயா. அதனால் கிடைச்சவங்க இழிச்சு நீ தான் ஒருத்தன்னு அசிஸ்டன்ட்டுங்கிற, அதனால தான் உனக்கு திட்டினாருன்னு எனக்கு புரியல. காலையில் வந்தாரியா பீஸ் கேரியர் பிடிக்கிட்டு போயிட்டாயா? அவனுக்கு காசு கொடுக்கல, அதனால் கரண்ட்டு மேன் வந்து பீஸ் கேரியர் பிடிக்கிட்டு போயிட்டான். உள்ளே போனார் லைட்ஸ் அப்படி இப்படி தான், கேமராமேன் எல்லாம் வந்து இல்லை சார் கரண்ட்டே இல்லை என்ன பண்ண முடியும், ஏன் காசு கொடுக்கல அதனால் கொண்டு போயிட்டான். அதில் தான் நேராக வந்து என்ன பிடிச்சிட்டார், அங்கே ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்காங்க எல்லாமே இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டு என்ன பிடிச்சது இது எனக்கு தெரியல. அப்புறம் பாலகுருடனை சொன்னோடனே சொல்லிட்டு ஒரு வாரத்தை திட்டிக்கலாம், இல்லை கண் அடிச்சுட்டா திட்டிக்கலாம். சட்டத்து மேடைக்கு திட்டினாருன்னு நான் திட்டே வாங்கினதுலே வந்தேன்னே. அப்புறம் என்னை சமாதானப்படுத்தி வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார். அன்னைக்கு மிஸ் ஆகிருந்தா அவ்வளோதான், இன்றைக்கி இப்படி இப்படி நிற்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து சிவப்பு ரோஜாக்கள் பீரியடில் அப்போ தான் அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நான் ஊருக்கு போயிட்டு கொஞ்சம் லேட் ஆகும் ஷூட்டிங் அப்படின்னு சொன்னார். அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து இல்லை இல்லை உடனே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோடனே உடனே வந்துட்டேன். வந்து உள்ள வந்து விஷ் பண்ணேன், விஷ் பண்ணிட்டு அப்படியே போனால் அவர் போய் அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட் ஷார்ட் சொல்கிறதுக்கு அப்படியே பார்த்துட்டு இருந்தார். நானும் பின்னாலேயே போயிட்டு இருந்தேன். ஒரு ஆள் புதுசாக கூட்டிருந்தார். அப்புறம் போய் பின்னாலேயே போயிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து ராமு இந்த இடத்துல நான் ராமுன்னு எனக்கு கருக்குனது. என்ன ராஜன்னு தான் எப்போவுமே கூப்பிடுவார், என்ன ராமுன்னு சொல்லி கூப்பிட்டாருன்னா அந்த ஆள் எஸ் சார் அப்படின்ட்டு அப்படி போனார். ஓ இந்த ஆள் தான் ராமுன்னு கூப்பிட்டாரா அப்படின்னு. என்ன ராமு இது சரியாக இருக்குமாண்ணா? ரெண்டாவது ராமு கண்ணில் கலக்கிறதுன்னு தண்ணி வந்துச்சு. மறுபடியும் வந்து எல்லாம் எழுதிட்டேன். எப்போ உங்கள் வாயில் ராஜன் ராமுன்னு வந்ததோ என்னால் இங்கே நிற்கவே முடியல, என்னை மன்னிச்சுக்கோங்கன்ட்டு மறுபடியும் திரும்பி 93 சீட் போயிட்டேன். மறுபடியும் வந்திருக்காரு கொஞ்ச நாள் எங்கேயா அவன் அப்படின்னா தெரிய சார்னா லெட்டர் எழுதியிருக்கேன். இவன் என்னையா நினச்சிருக்கேன், வாங்கினா லெட்டர் எழுதிட்டு போயிட்டானே. அடுத்து ஒன்று கேஆர்ஜி வந்துட்டார். வந்து எப்பா நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் படம் எடுக்கிறேன், நீ தான் அவர்கிட்ட சொல்லி எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி என் கஷ்டத்தையெல்லாம் சொன்னேன், நீயே என்னை வந்து களத்து கிணத்துல தர்ற மாதிரி விட்டு வந்துட்டேன், அங்கே அவர் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண மாட்டார் வாயா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை ராமுன்னு சொன்னது என்னால் தாங்கிக்க முடியல. அப்புறம் வந்து அப்புறம் மறுபடியும் அவர் எமோஷனலாக திட்ட அன்னைக்கும் தப்பிச்சுக்கிட்டேன். ரெண்டாவது கண்டம், மூணாவது அவர் கண்டம் என்னென்னா என்ன ஹீரோவை போட்டு படம் எடுக்கிறேன். சார் நல்லா யோசனை பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு காசு சேர்த்துருக்கீங்க, சொந்த படம் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், வேறு யாராவது ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா, இல்லை இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா. அப்புறம் அதுலேயும் வந்து நானும் தப்பிச்சுக்கிட்டேன், அவரும் தப்பிச்சுக்கிட்டாரு. ஸோ அவர் டைரக்டராக எங்கிட்ட ரொம்ப அந்த ஏழு நாட்களப்போ அந்த கிளைமேக்ஸ் எல்லோரும் பேசுகிற அளவுக்கு இருந்த அந்த கிளைமேக்ஸ். ஆனால் அந்த கிளைமேக்ஸ் எடுக்கும்போது இந்த அம்பிகாவுக்கு அழுக வரல சரியா, எப்படி எமோஷனலாக அழுகணும் அப்படிங்கிறது தான் தெரியல எனக்கு, என்ன பண்ணுன்னு தெரியல. அப்புறம் நான் நேராக டைரக்டர்கிட்ட போனேன். போய் சார் கொஞ்சம் தண்ணி எனக்கு வந்து எமோஷனல் வாங்க முடியல, அந்த இடத்துல நல்லா ஃபீல் பண்ணணும்னு என்னையா சொல்கிறேன், கதையை ஃபுல்லாக சொன்னேன். சொல்லிவிட்டு இந்த இடத்துல தாலி பிடுக்க வரும்போது அவள் அழுகிற அந்த எமோஷன் வேணும், எனக்கு என்ன பண்ண தெரியல அப்படின்னா, ஏய் இவ்வளவு பிரமாதமாக பண்ணியிருக்கிற நீ என்ன இந்த எமோஷன் ஒன்று வாங்க முடியாதா அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் என்ன வாங்கிடுவீங்க, நான் வாங்க அது நீங்கள் நான் நீங்கள் என்ன பலாரம் ஒன்று கொடுத்துருவீங்க அப்புறம் அப்படியே எடுத்துருவீங்க அப்படின்னு. ஏன்னா உண்மையிலேயே ராதியை அழுக வரலை அப்படின்னா, அந்த மாப்பிள்ளை வந்து பார்த்துக்க அவங்ககிட்ட வந்து கும்பிட்டு அழுதுட்டு பேசணும், அது அழுக வரலை பலாரம் விட்டார். ஸ்டார்ட் கேமரா அப்படின்னாரு. ஏ சொல்லிய டயலாக் அப்படின்னாரு. நான் சொல்ல சொல்ல இல்லை என்ன மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல சொல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. ஓகே கட் அப்படின்றாரு. அப்புறம் இதெல்லாம் பார்த்ததுனால சார் நீங்கள் வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னது எனக்கு ரொம்ப என்னென்னா, ஏய் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பிரமாமல் ஸ்கிரிப்ட் பண்ணி இவ்வளவு பண்ணிக்கிறேன், இந்த ஒரு ஷார்ட்டுக்காக நான் வந்து அந்த ஒரு ஷார்ட் நான் எடுத்தேன்னா பாரதிராஜா தான் வந்து எடுத்தாங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்களே ஒழிய, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டது இருக்கல்ல அதுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும், உன்னால் முடியும் நீ போ முயற்சி பண்ணு, உள்ள நீயே ஓங்கி ஒன்று விடுற அப்படின்னாரு. எனக்கு கை வரல அதெல்லாம் எனக்கு அவ்வளோ சீக்கிரம். அப்புறம் போய் எப்படியோ அந்த பாத்ரூமுக்குள்ளே உளுந்து எந்திரிச்சு அதை பண்ணி இதை பண்ணி அப்புறம் எப்படியோ வேலை வாங்கி இது பண்ணிட்டேன் கிளைமேக்ஸு. ஆனால் அவர் வந்து
அந்த நேரத்தில் வந்து அவர் வந்திருக்கலாம், வந்து எடுத்திருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை வந்து என்னென்னா, இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கான், அந்த ஒரு ஷாட்டுக்காக போய் அவனுக்கு கிடைக்கிற மரியாதை வந்து நம்ம கெடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணது இருக்காது. அதுதான் உண்மையான ஒரு இதுங்கிறது. எல்லாருமே வந்து இவ்வளோ நல்லா கதை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதே பின்னால் வந்து அவர் தான் எனக்கு வேணும், நீங்கள் தான் நடிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, அது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கொடுப்பினேன். என்ன அப்படி வந்து அவரை நான் டைரக்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த அளவுக்கு நான் வளருவேன் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்காத ஒரு சமாச்சாரம். அது மாதிரி சிவாஜி சார் அவரை பற்றி சொல்லணும்னா சொல்லு, சிவாஜி சார் எங்கிட்ட நடிக்க வந்தார், நான் நடிக்கும்போது வந்தோடனே டைலாக்ஸ் கேட்டார். என் அசிஸ்டன்ட்டு ஐயோ எனக்கு தெரிய ஷாட் வச்சுருக்கேன் பாக்கி அப்படின்னா, ஆமாண்ணே ஐயோ டைலாக்கே வரலையே கையில் ஒன்றும் அப்படின்னா, அவன் நைஸாக வீட்டுக்கு பின்னால் போய் நின்றுட்டான். ஏன்னா டைலாக் இல்லை, நான் அங்கே போய் தான் சொல்லுவேன், அங்கே தான் இது பண்ணிக்குவாங்க. இன்னொரு அசிஸ்டண்ட்டு கூப்பிட்டா, இன்னொரு அசிஸ்டண்ட்டு கூப்பிட்டாரு, எல்லோரும் நைஸாக வீட்டுக்கு பின்னால் போயிட்டானுங்க. அப்புறம் யாரையுமே காணணும்னு கடைசியில் என்னையே வந்து ஐயோ எனக்கு தானே வச்சுருக்கேன் பாக்கிண்ணா, ஆமாண்ணே ஏ டைலாக் கேட்குற எவனுமே கொடுக்க மாட்டேங்கன்னா, அவன் போயிட்டானு எங்கே அன்னைக்கு இருந்தது தானே கொடுப்பாங்கன்னு. நான் விளையாடுறேன்னு இல்லை, நான் சொல்ல சொல்ல அப்படியே நீங்கள் நடிச்சிக்கலாம் அப்படின்னா, ஏன்னா இப்படி தான் சினிமா எடுத்துருக்கேன் நீ அப்படின்னாரு. இல்லைண்ணே அது இப்படி இப்படி பழக்கமாகி போச்சுன்னு, சரி சொல்லு அப்படின்னா நடித்தார். இதை விட கட் பண்ண அவர்கிட்ட போய் நின்னாங்க முதல் மரியாதை இல்லை. திடீர்னு வந்து சிவாஜி சார் உட்காந்துருக்காரு, சன் அப்படி செட் ஆகிட்டு இருக்கும் போது, சார் சன் செட் ஆகும் போதுன்னு கேமராமேன் சொல்லும்போது, சார் வர சொல்லு, சிவாஜி சார் வர சொல்லுண்ணே அண்ணே அப்படி அந்த மரத்துக்கிட்ட இருந்து வாங்கினேன் டக்கு நடந்து வாங்க அப்படின்ட்டாரு. எதுக்கு நடந்து வர்றேன் அண்ணா, சன் செட் ஆகிட்ருக்குண்ணே டக்குன்னு நடந்து வாங்கண்ணே, பாரு எதுக்கு நான் நடந்து வர்றேன் எனக்கு புரியல, எதுக்கு நடந்தேன் அண்ணே, சன் செட் ஆகிட்டுருக்குண்ணே அப்படி வாங்கண்ணே, இது எங்கேயா வருது எங்கண்ணே வாங்கண்ணே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அவர் வேறு வழி இல்லை, ஏப்பா நான் ஸ்லோவாக வர்றேன்னா எப்படி வர்றேன், வேகமாக வர்றேன்னா கோபத்தில் வர்றேன்னா எந்த இடத்துல வருதுயாண்ணே, அண்ணே சன் செட் ஆகிட்டுருக்கு வாங்கண்ணே அப்படின்றார். அவர் அப்படியே ரங்கா அப்படின்னு பார்த்துட்டு கோபமாக போனார், போய் அப்படியே வெளியே அப்படி நடந்து வந்துட்டார். அப்புறம் அவர் கூப்பிட்டு ரங்கசாமி கூப்பிட்டு, அவன் பரவாயில்லடா, அவன் சீனை சொல்லி டைலாக் இல்லைனா கூட டைலாக் இதுன்னு சொன்னான், நான் சிவாஜி நான் எதுக்கு நடந்து வரேனே தெரியாமல் என்ன நடந்து வர சொல்கிறேன், ஏன்னா இப்படியா இருக்கு சினிமா அப்படின்னார். அதுக்கப்புறம் அவர் நடந்து வந்ததை வந்து இப்படி ரெண்டு இடத்துல மூணு இடத்துல பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி போட்டப்போ சிவாஜி சார் பார்த்துக்கிட்டே இருந்தவர் அப்படியே ஷாக் ஆகிட்டார். ஏன்னா அதை பாட்டில் ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருக்காரு, வேற ஒரு சீக்வன்ஸில் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ துண்டு துண்டாக அவர் வாங்க வாங்கினார், ஆனால் அவர் எடுத்த இடத்துல போட்ட இடமெல்லாம் பார்த்துன்னு சிவாஜி சார் டேய் சினிமாவே மாறி போச்சுடா, நான் என்னமோ ஒரு சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தேன், இந்த காலத்து பசங்க நான் உண்மையிலேயே நல்லா நடித்த மாதிரி இருக்கிறா, நான் சும்மா தான் கோபத்தில் வந்தேன், ஆனால் அந்த இடத்துல ஒரு போட்ட இடம் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக்கெல்லாம் வரும்போது உண்மையிலேயே அந்த சீனுக்குன்னு நான் நடித்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அவர் கூட இருந்த அனுபவங்கள் அது பொண்ணான அனுபவங்கள், அசிஸ்டண்ட்டாக இன்னும் கொஞ்சம் அசிஸ்டண்ட்டாக இருந்து இன்னும் கொஞ்சம் நாள் வேலை பார்க்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு தான் எனக்கு வந்து அவ்வளவு இதாக இருந்தது. ஸோ பெருமை அப்படிங்கிறது அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்றைக்கும் பெருமை. எங்கே போனாலும் எங்கே இது பண்ணாலும் குருநாதர் அவர்னால தான் இது அப்படிங்கிறதுனால எனக்கு வேறு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா அவரை பற்றி பேசுனா நான் ஒருத்தர் மட்டுமே நிறையா பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஆனால் அடுத்தவங்களும் பேசணும். அதனால் வாழ்த்துக்கள் மனசுலேருந்து வர்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.